நண்பர்களுக்கு வணக்கம் செடிகளோட வளர்ச்சிக்கும் நல்ல விளைச்சலுக்கும்னு இயற்கை வளர்ச்சி ஊக்கிகள் நிறையவே இருக்குது பஞ்சகாவியா ஈயம் கரைசல் பல கரைசல் இப்படி நிறையா உண்டு அதில் அமிலம் ஒரு முக்கியமான வளர்ச்சி ஊக்கி செடியோட வளர்ச்சி சரியில்லை பூக்க மாட்டேங்குதுன்னு எல்லா பிரச்சனையும் மீனமிலம் பயன்படுத்தலாம் மீனமிலம் தயாரிக்கிறது பற்றிய விவரம் அதை எப்படி பயன்படுத்தணும் பஞ்சகாவியாவை விட மீனமிலம் ஏன் சிறந்தது அப்படிங்கிற விவரங்களை அந்த வீடியோவில் பார்க்கலாம் பஞ்சகாவியா அமிலம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பலனை தான் செடிக்கு கொடுக்குது இருந்தாலும் அமிலம் ஏன் முக்கியமானதுன்னு சொல்கிறோன்னா சில காரணங்களை சொல்லலாம் முதல்ல பஞ்சகாவியா தயாரிக்கிறது அவ்வளோ சுலபமான வேலை இல்லை எல்லாராலையும் தயாரிக்க முடியாது நாட்டு மாட்டு சாணம் கோமியம் இப்படி நிறைய பொருள்கள் கிடைக்கிறதில்ல தவிர பஞ்சகாவியா சரியான நொதித்தல் கொண்டு வந்து தயாரிக்கிறது அவ்வளோ சுலபமான வேலை இல்லை வெளியே வாங்குற பஞ்சகாவியோட நம்பகத்தன்மை பெருசாக இருக்கிறது இல்லை கொஞ்சம் சாணம் கிடைச்சாலும் எதையாட்டு கலந்து வச்சு பஞ்சகாவியம்னு விற்றாலும் நமக்கு தெரிய போகிறதில்ல பஞ்சகாவியை வாங்கி வச்சாலும் நிறைய நாள் வைக்கும்போது அதோட தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் இப்படி பல பிரச்சனைகள் பஞ்சகாவியை பயன்படுத்துறதில் இருக்குது சரி என்ன தான் செய்கிறது அப்படின்னா அதுக்கு மாற்ற மீன் அமிலம் ரொம்ப எளிதாக நம்மளே தயாரிக்கலாம் செலவும் பஞ்சகாவியை வாங்குகிற அளவுக்கு தான் ஆகும் மீன் அமிலம் தயாரிக்கிற முறையை பார்க்கலாம் மீனமிலம் தயாரிக்க ரெண்டே பொருள்கள் தான் தேவை மீன் கழிவுகள் மற்றும் அதே அளவு நாட்டு வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சாதாரண மளிகை கடையில் கிடைக்கிற மஞ்சள் நிற வெள்ளம் வேண்டாம் நாட்டு வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரையை மட்டும் பயன்படுத்துங்க மீன் கழிவுகள் மீன் கடைகளில் இலவசமாகவே கிடைக்கும் நான் ஒரு ரெண்டு கிலோ அளவில் மீன் கழிவும் அதற்கு ரெண்டு கிலோ அளவில் நாட்டு வெள்ளமும் எடுத்திருக்கேன் மீன் கழிவு இங்கே உக்கடம் மீன் மார்க்கெட் போகும்போது வாங்கிட்டு வந்தேன் சின்ன மீன் கடையில் கேட்டாலே கிடைக்கும் இல்லை விலை குறைவாக ஏதாட்டு மீன் கிடச்சிதுன்னா அதை சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி கூட பயன்படுத்தலாம் நாட்டு வெள்ளம் இங்கே ஆர்கானிக் ஸ்டோரில் வாங்கினது கிலோ நூற்றி இருபது ரூபா வாங்கின ரெண்டு கிலோ வெள்ளத்தோட விலையை எடுத்துக்கிட்டோன்னா இந்த மீனை மேலே தயாரிக்க இரநூத்தி நாற்பது ரூபா ஆகியிருக்கு செய்மரம் அப்படின்னு பார்த்தோம்னா இது மாதிரி ஒரு காற்று போகாத ஒரு டப்பா ஒன்றும் இல்லை மீன் கழிவுகளை போட்டு பொடி செஞ்ச நாட்டு வெள்ளத்தையும் போட்டு நல்லா ஷேக் பண்ணி காற்று போகாத மாதிரி மூடி ஒரு நல்ல நிழலில் ஒரு மூணு வாரம் அதாவது இருபத்தொரு நாள் வைக்கணும் நான் கொஞ்சம் சின்ன டப்பாவை எடுத்துட்டேன் நீங்கள் எடுக்கும்போது ஒரு பெரிய டப்பா இல்லைன்னா கொஞ்சம் வாளி மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப முக்கியமாக தண்ணீர் கலக்கவே கூடாது அப்படியே அந்த மீன் கழிவுகளில் வெள்ளத்தை போட்டு கலக்கி விடணும் அவ்வளவுதான் இடையில ஒரு பத்து நாள் கழித்து வேணும்னா லேசாக கலவையை குலுக்கி விடலாம் மற்றபடி தினமும் கலக்கி விடணுங்கிற அவசியம் கிடையாது இருபத்தொரு நாள் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா மீன் கழிவுகள் வெள்ளம் எல்லாம் நல்லா நொதிச்சு மீன் வாசகம் இல்லாம இந்த மாதிரி தேன் மாதிரி ஒரு தரமும் இருக்கும் அதுதான் மீன் அமிலம் இது பஞ்சகாவிய அளவுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி ஊக்கி அப்படின்னு விவசாய நண்பர்கள் எல்லாருமே சொல்றாங்க சரி இதை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் லிட்டருக்கு இருபது எம்எல்ங்கிற அளவில் பயன்படுத்தலாம் இதை நேரடியாக செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது கலந்து ஊற்றலாம் இல்லை ஸ்ப்ரேயர் வச்சு இலைகள் மேலேயும் தெளித்து விடலாம் பத்து நாள் இடைவெளியில் செடிகளுக்கு தொடர்ந்து ஏதாட்டு ஒரு விதத்தில் கொடுத்துட்டு நல்ல வளர்ச்சியும் விளைச்சலும் இருக்கும் இதை எல்லா செடிகளுக்குமே பயன்படுத்தலாம் இதை பூக்கிற பருவத்திலையும் காய்க்கிற பருவத்திலேயும் கூட தெளிக்கலாம் நல்ல விளைச்சல் கிடைக்கும் தோட்டம் பற்றிய மேலும் வீடியோக்களுக்கு என்னுடைய தோட்டம் சிவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி